வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக்டில் நிறைய எஸ்கலேஷன்ஸ் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காப்புல. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் 235வது நாளை எட்டியிருக்குங்க. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் இவ்வளோ எஸ்கலேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு பாருங்கள். அது பாட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்றதுக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. கஜகிஸ்தானில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரில் போயிருக்கார். போனவரை மறித்து அங்கே இருக்க செய்தியாளர்கள் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு தான் இவர் உள்ள ஈவெண்ட்டுக்கே போயிருக்காருங்க நம்ம விளாடிமிர் புட்டின் அவர்கள். அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்தியாவை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த யுக்ரைன் மேலே அடுத்து தாக்குதல்னா ஹெவியாக இருக்கா, இதை சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம். இவர் இந்த கிரெம்ளின் மாளிகையில் இருந்து பேசுறது வேறு, ஆனால் செய்தியாளர்கள்கிட்ட இது ஒரு பதிலாக கொடுத்துட்டு போகிறது நாமெல்லாம் உற்று நோக்கியே தரும் இந்த நேரத்தில். அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு புட்டின் அப்படின்றத இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம் மக்களே. பேச்சுவார்த்தையால் தான் தீர்வு அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து ரஷ்யாவோட காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோரிக்கையை ரஷ்யாவோட உற்ற நட்பு நாடுகளான இந்தியாவும் சைனாவும் அதிகமாக முன் வச்சுக்கிட்டு இருக்குன்னு புட்டினே சொல்லியிருக்காருங்க. ஸோ தகவல்லாம் கிடையாது, அவரே சொன்ன விஷயம் இது. ஆப்வியஸாக இந்தியா ஆரம்பத்துலேருந்து நம்ம ஸ்டாண்டில் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம், நியூட்ரலாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யுக்ரைனில் உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னா இந்தியா தன்னோட ஆழ்ந்த வருத்தத்தை அவ்வப்போது பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. வெளியே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே டிப்ளமேட்டிக்காக இதெல்லாம் இந்தியா பண்ணாமல் இருந்திருக்கோம். ஸோ பண்ணியிருக்கு. இதைத்தான் புட்டின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு நாடுகளுமே எங்களோட நெருங்கிய கூட்டாளிகள் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்போம்னு சொல்கிறாருங்க விளாடிமிர் புட்டின். அவங்களோட நிலைப்பாடை நாங்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக மதிச்சுக்கிட்டு இருக்கோம். நட்பு பாதிக்காமல் இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. புரியுதா? ஜஸ்ட் லைக் தட்லாம் கடந்து போயிட முடியாது. இந்தியாவையும் சைனாவையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். அவங்க நிலைப்பாடு இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட நிலைமை என்னன்றதை இப்போ நான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நல்ல முடிவை எடுப்பேன்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டுமா? பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக தான் இருக்குன்னு சொல்கிறாருங்க. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டை உள்ளே வச்சாப்பில், ஆனால் யுக்ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு தயாரெலாம் கிடையாது. பேச்சுவார்த்தை வேணும்னு யுக்ரைன் சொல்லுது, பொது வெளியில் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனால் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகவே கூடாதுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் யார் நீங்கள் குத்தம் சொல்லுவீங்க அப்படின்னு புட்டின் கேட்குறாரு. ஸோ இதில் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, யார் குத்தம் சொல்லுவீங்க? சரி ஓகே, அடுத்து யுக்ரைனை அழிக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாதுன்னு விளாடிமிர் புட்டின் தெளிவாக சொல்லியிருக்காரு. ரஷ்யாவோடு நேட்டோ நேரடியாக போரிட ஆரம்பிச்சது அப்படின்னா அது உலகத்தோட பேரழிவாக இருக்கும்னு சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இவர் அணு ஆயுதம் சார்ந்து பேசுகிறப்பலாம் மேற்குலக நாட்டு ஊடகங்கள் இதை சொல்லும், இது உலக பேரழிவுக்கான ஆரம்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதே டெர்மினாலஜியை நம்ம விளாடிமிர் புட்டின் இங்கே எடுத்திருக்காப்புல. நேட்டோ மட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்களத்தில் வந்துச்சுன்னா உலக பேரழிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் புட்டின் அவர்கள் பின்வாங்கிறதாகவும் நினச்சிக்கலாம், இல்லைனா உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை முன்வைக்கிறதாகவும் நினச்சிக்கலாம். இது பார்க்குற உங்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது. அண்ட் அவர் சொன்ன இந்த பதில்கள்லையே கடைசியான ஒரு விஷயத்தை பதிலாக சொன்னார் பாருங்க, அதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு பதில். அதாவது யுக்ரைன் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிற எந்த திட்டமும் இப்போதைக்கு ரஷ்யாவோட கைவசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க. இப்போதைக்கு ஓகேவா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த நாளை இப்படியே போச்சுன்னா இந்த கான்ஃப்ளிக் முடிஞ்சிடும், அடித்து சொல்லாமல் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளவே இந்த கிரைமியா பிரிட்ஜை பிளாஸ்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா ரஷ்யா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும் மக்களே. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் ரஷ்யாவோட அடுத்தமும் எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரைட்டு, விடுங்க. இதுக்கு மத்தியில் நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, அவர் பாகிஸ்தானை வெச்சு செஞ்சுருக்காருங்க. இது யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பாக. ஏன்னா அந்த கண்டென்ட் முடிச்சுட்டு ஷூட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த செய்தி வெளியே வருது. இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சொந்த கட்சி கூட்டம் ஒன்று நடந்திருக்குங்க, இவரோட சொந்த கட்சி கூட்டம். அந்த கட்சி கூட்டத்துக்கு போகிறப்ப தான் அவர் சொல்கிறாப்பில் என்ன கடுப்பில் இருக்காருன்னு தெரியல, பாகிஸ்தான் என்ன வேலை பார்த்துக்கிடுச்சுன்னு தெரியல. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான நாடுகளில் முக்கியமான நாடு பாகிஸ்தான்னு போட்டு உடச்சிருக்காரு. கடந்த 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து அமெரிக்கா விலகிறதையும் இந்தியா கூட அமெரிக்கா சேர்றதையும் நாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு உதவியாக இருந்த ஒரே ஒரு நாடு ரஷ்யா. அப்போத்துலேருந்து இப்போ இருக்க நம்ம அதனால தான் ரஷ்யா கூட நட்புறவோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பாகிஸ்தானை அமெரிக்கா வச்சு செய்துனா பின்னாடி ஏதோ பெரிய ரீசன் இருக்குது, அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. ஏன்னால் பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க, உலகத்திலேயே ஆபத்தான நாடு பாகிஸ்தான்னு அமெரிக்க அதிபர் சொல்லலாம், பெரிய ஸ்டேட்மெண்ட்டு.
எந்த உள் இணைப்பும் இல்லாமல் அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அணு ஆயுதம் தான் இப்போ பிரச்சனை. இந்த நாடு, இந்த பாகிஸ்தான்ற ஒற்றை நாடு பக்கத்தில் இருக்க எந்த நாடு கூடயும் நட்பாக செயல்பட மாட்டுது, எல்லா நாடுகளையும் முறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பல விஷயங்களை பேசி தள்ளினாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த எந்த டிபார்ட்மெண்ட் கவனிக்குதோ இல்லையோ, நம்ம இந்திய வெளியுறவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கவனிச்சே ஆகணும். ஏன்னா நம்மளோட வெளியுறவு கொள்கை சார்ந்த ஒரு அடுத்த கட்ட நீட்சியாக பைடனோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஓகே விடுங்க, அடுத்து திரும்ப நம்ம கண்டோன்ல வரலாம். நம்ம சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கார்லங்க, அவர் யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோனில் பேசியிருக்காப்புல. ஆக்சுவலாக சவுதி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தம், அது ஒரு பக்கம் பஞ்சாயத்து விடுங்க. இந்த நேரத்தில் தான் இவர் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசியிருக்காப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா சல்மான் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காராம், மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். டேர்க்கி ஒரடி முயற்சி பண்ணிச்சு பார்த்தீங்களா ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு, அது மாதிரி சவுதி நாங்களும் தயாராக தான் இருக்கோம், இதுக்கான முழுமையான ஆதரவை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம், நீங்கள் என்ன சப்போர்ட் இது சம்மந்தமாக வேணும்னாலும் கேளுங்க பண்ணுறோன்னு ஜெலன்ஸ்கி கிட்ட சல்மான் சொல்லியிருக்காப்புல. இந்த ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்தா போதாதுன்னு சொல்லிட்டு நிதியும் கொடுக்குறோன்னு அறிவிச்சிருக்காருங்க. அதாவது யுக்ரைனுக்கு 400 மில்லியன் டாலர்ஸ் ஃபண்டை இவர் நிதி உதவியாக அறிவிச்சிருக்காரு. பெரிய விஷயங்க இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, நாங்கள் யுக்ரைன் இராணுவத்துக்கு 725 மில்லியன் டாலர்ஸ் வேர்த்தில் இருக்க இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்களை கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சவுதி கொடுக்கறது ரிலீஃப் ஃபண்டு மாதிரி, ஆனால் அமெரிக்கா கொடுக்கறது சண்டை கம்மியாகுது பேர் போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடு ஆயுதங்களாக அனுப்பி வைக்கிறோம் இப்படின்றக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே விடுங்க, அடுத்து ரஷ்ய எல்லை பகுதியான பெல்கராட். இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதில் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே இந்த பெல்கராட்ன்ற பேரும் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி இது, எல்லையில் இருக்கிற பகுதி. யுக்ரைனர்கள் அடிக்கடி இந்த எல்லைக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இந்த பெல்கிராட் பகுதி பேர் பெருசாக அப்போ பேசப்பட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நாம இப்போ பெல்கிராடை பற்றி பேசுகிறோம். இங்கே ஒரு துணை மின் நிலையம் ஒன்று இருக்காங்க, அந்த நிலையத்தின் மேலே யுக்ரைன் மோசமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்களாம். யுக்ரைனில் இருக்கிற அந்த இடம் இந்த இடம் மேலே தான் ரஷ்ய வீரர்கள் தாக்குதலை முன்னெடுக்கலாம் நம்ம செய்திகளை கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது, பெல்கிராட் துணை மின் நிலையத்தில் யுக்ரைன் தாக்குதல், அங்கே தீ பத்தி எரிஞ்சிருக்கு, மின்வெட்டு ஏற்பட்டிருக்க விஷயத்தையும் இங்கே இருக்கிற குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்பாளர் இருப்பார்ல அவர் சொல்லியிருக்காப்புல. ஆப்வியஸாக ரஷ்யன் தான். ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான், ஏன்னா இவங்க அட்டாக் பண்ணுறப்ப இந்த ட்ரெயின் தண்டவாளலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் சேர்த்து தான் அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அதான் இந்தளவு பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கான். அடுத்ததான் இது ஒரு சர்வதேச அரசியலில் திருப்பு முனை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். நிறைய பஞ்சாயத்துகளை கடந்து ஒரு வழியாக யூகேக்கு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இவங்களை செலக்ட் பண்ணாங்க, லிஸ் ட்ரஸ் அவர்கள். ஆனால் அப்பேற்பட்டவங்களை பிரதமரெல்லாம் நம்மளால் இப்போ பார்க்க முடியலையே, ஒரு மாதம் அப்படின்னா கூட பரவாயில்ல, இப்போயே தெரிஞ்சிச்சு அவங்க அந்த சீட்டுக்கு லாய்க்கு இல்லை, அவங்களை வெளியே அமுச்சு விட்டல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே யூகேயில் போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைனுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் அந்த அளவுக்கு முதுகெலும்புகளாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த யூகே பிஎம் சீட் இருக்குது பாருங்கள், அது ஒவ்வொருத்தரையாக காவ் வாங்கிட்டு இருக்கு, எங்கெங்கே எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ லிஸ் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. லிஸ் அவர்கள் சார்ந்து என்ன குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கன்னா, இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் கவலைக்கிடமான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு, இதை மீட்டெடுக்கிறதுக்கு இப்போ இருக்க அரசு எதுவுமே செய்ய மாட்டுது, இதுக்கு பொறுப்பேற்று தான் லிஸ் ட்ரஸ்ஸை அந்த பதவியிலிருந்து நம்ம தூக்கணும் அப்படின்ட்டு சொந்த கட்சியில் இருக்க முக்கிய தலைகளே பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். அந்த அதிருப்தியை ஓப்பனாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது யாருக்கு இப்போ சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி சுனக் இருக்கார்ல, ஆக்சுவலாக அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு வரலாம் எதிர்பார்த்தாங்க, ஆனால் கடைசியில் ட்விஸ்ட் அரங்கேற்றப்பட்டு அவர் வரல இவங்க வந்துட்டாங்க. ஸோ ரிஷி சுனக் நோக்கி இப்போ பலரோட பார்வை அங்கே திரும்பியிருக்கு. ஆனால் ஒரு லா டேர்ம் அங்கே என்ன தெரியுமா, ஒரு வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது லிஸ்டர்ஸுக்கு. அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிற்பாடு இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. அதாவது ஒன்று இவங்களா போங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க போகலன்னா அப்புறம் தூக்க தான் செய்வாங்க, இல்லாமல் நாங்களும் உங்களை பதவி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சப்போர்ட் இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ ஐ திங்க் ரிஷி சுனக் அந்த பிஎம் இருக்கி அலங்கரிக்க வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, ஆனால் காலம் கொஞ்சம் எடுக்கும் புரிய நம்புகிறேன். ஓகே, யூகே அரசியலை பற்றி நாம் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் அங்கே நடக்கிற அரசியல் மாற்றம் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா காலத்தில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். சரி ரைட்டு, இப்போ அந்த கொரிய நாடுகள் இருக்குல்லங்க அதனோட பஞ்சாயத்துக்கு வரலாம். எங்கே திரும்பினாலும் பஞ்சாயத்து தான். டொமஸ்டிக்கில் ஒரு விஷயம்னு பார்த்தா வேர்ல்டு பஞ்சாயத்துன்றது அதை விட பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது. சரி, ரஷ்யா யுக்ரைனோட முடிஞ்சிடும் பார்த்தா கொரியா வரைக்கும் தலைவலி நீண்டு போய்கிட்டு இருக்குங்க. அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் தீவிரமான போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்க விஷயம் நீங்கள் அறிஞ்சது தான். இந்த போர் பயிற்சிக்கு பதிலடி கொடுக்குற முயற்சியாக வடகொரியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, கடந்த 2 வாரமாக 8 ஏவுகணைகளை பரிசோதனை பண்ணிச்சு. ஒரு ஏவுகணைனாலே ரொம்ப பெரிய விஷயம், 8 ஏவுகணைகள்.
இதை பரிசோதனை பண்ணது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துச்சு வடகொரியா, நாங்கள் அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் ஜப்பானையும் பயமுறுத்துறதுக்காக தான் இந்த ஏவுகணைகளை சோதனை பண்ணுறோன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட அணு ஆயுத கையிருப்பு இருக்குது, பார்த்து உஷாதாக இருந்திருக்குங்க அப்படின்னு ரஷ்யா மாதிரிக்கு வடகொரியாவும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து பதிலடி கொடுக்க ஒரு சில முயற்சியில் கையில் எடுத்தாங்க. அந்தளவுக்கு அது வேலைக்காகல, அது ஒரு பக்கம் அப்படியே கீழே வந்துச்சு விட்டுருங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகொரியாவோட போர் விமானங்கள் இருக்குல்ல, அது தென்கொரிய வான் எல்லை இருக்குது பாருங்க, அங்கே பறந்துருக்கு. இந்த விஷயத்தை தென்கொரிய அரசை வேற உறுதிப்படுத்தி வச்சுருக்கு. ஸோ ஏவுகணைகளெலாம் பயமுறுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்து போர் விமானங்களை நம்ம கிம்மு கையில் எடுத்துருக்காரான்னு தெரியல. இந்த எஸ்கலேஷன் எங்கே போய் கொண்டு விட போகுதுன்னு தெரியல. ரஷ்யன்ஸோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டா அது என்னவா மாறும் அப்படின்றதுக்கு இந்த புகைப்படம் ஆகச்சிறந்த சான்று. அதுவும் ஒரு நாட்டில் போரே மூளக்கூடாது அப்படின்றத மக்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்துவதற்கும் இந்த ஒரு புகைப்படம் அடிப்படையாக அமையும் நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை, யுக்ரைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நான் ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஃபோட்டோ தான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை விட கொடுமையான ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது, நெட்டில் நீங்களே தேடி பார்த்தா கிடைக்கும். சமீபத்தில் இந்த கிரைமியா பிரிட்ஜு சார்ந்து ஒரு பிளாஸ்ட் நிகழ்த்தப்பட்டுச்சு. அது அட்டாக் தான், அதை நிகழ்த்துறது யுக்ரைன் பாதுகாப்பு துறை தான்னு ரஷ்யா சொல்லிச்சு. இன்னொரு பக்கம் யுக்ரைனை பார்த்தீங்கன்னா, அவங்க கிளைமே பண்ணலை, நாங்கள் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜ் இது போல் சேதப்பட்டிருக்க விஷயம் தெரிஞ்சதுமே ரஷ்யா தன்னோட தாக்குதலை யுக்ரைன் முழுக்கவும் தீவிரப்படுத்துச்சு. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை அவங்க பிரயோகிக்க ஆரம்பித்தாங்க யுக்ரைன் மேலே. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட யுக்ரைன் நகரங்கள் மேலே ஒரே நேரத்தில் அட்டாக் நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரிட்ஜில் ஏற்படுத்தப்பட்ட பிளாஸ்ட்னு சொல்லப்படுது பாருங்க, அது மட்டும்தான். இந்த தாக்குதலாம் முடிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்குங்க யுக்ரைனில். அங்கே போய் பார்த்தாக்கா அப்படி இருக்க அந்த இடம், ஏன்னா எல்லாமே க்ரூஸ் மிசைல்ஸாக வேறு பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், அங்கே இதுக்கு முன்னாடி எழில் கொஞ்சி இருந்த இடங்கள் எல்லாமே அப்படியே புகைமூட்டமாக காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கார்கள் பேருந்துகளாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பில்டிங்ஸ் மேலே நிற்கிற மாதிரி இருக்குங்க. அங்கெல்லாம் உள்ளே போய் அங்கங்கே சொருவிட்டு நிற்குது, ஏன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்னா எங்கேருந்து எது கிளம்புன்னு தெரியாதுல்ல. அந்த பில்டிங்கெல்லாம் உருக்குலைஞ்சி போயிட்டு அங்கே இந்த வாகனங்கள் கீழே மாட்டி நசுங்கி இது பத்தாதுன்னு சிவிலியன்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க. ராணுவ வீரர்களை காப்பாற்ற வந்து அவங்கள ஒரு பக்கம் காலி, சிவிலியன்ஸும் காலி. இந்த இம்பாக்ட்ஸை பார்த்தாவது உலகத் தலைவர்கள் திருந்தினா நல்லது. போருன்ற ஒன்று நாம் ஏசியில் உட்காந்து பார்ப்போம், அப்டேட் கொடுத்துட்ருப்போம், ஆனால் மாட்டி சாவது என்னமோ ராணுவ வீரர்களும் அப்பாவி பொதுமக்களும் தான். இதை உணர்ந்தாலே போருன்ற ஒன்று திரும்ப அந்த உலகத்தில் வராது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் உணரலையே, இல்லைனா ரெண்டாம் உலக போரோடு நாம் எழுதி ஏற கட்டியிருக்கணும். ஆனால் நிறைய உள்நாட்டு போர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னு இது வரைக்கும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. மனுஷங்களை எப்போ இதிலிருந்து வெளியே வர போகுதுன்னு தெரியலங்க. இந்த போர் குணத்தில் இருந்து பார்க்கலாம், அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.